வணக்கம் நண்பர்களே, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் ரெண்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவி, எவ்வளோ காலி பணியிடங்கள், என்ன சம்பளம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லாட்டி வராது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வைப்பாருங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதவி பார்த்திங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ தான் நடைபெற போகிறது, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிங்கிற பதவிக்கு தான். ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மேத்தமெட்டிக்ஸில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் 23/7/2019 அன்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ நடைபெறும் அட்மின் பிளாக்ல. ரெண்டாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸில் இரண்டு காலி பணியிடங்கள் 23/7/2019 அட்மின் பிளாக்ல இன்டர்வியூ நடைபெறுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் கேண்டிடேட்டும் 9 மணிக்கெலாம் வந்துடணும், இன்டர்வியூ 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 செட் வந்து ரெஷ்யூம் காப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டீச்சராக இருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க மேக்ஸிமம் 70 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த பதவிக்கு வந்து கலந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா இன் யூனிவர்சிட்டி அஸ் பர் யூஜிசி ரெகுலேஷன் 2018 மாஸ்டர் டிகிரி நெட்டில் வந்து தெரிவு, யூஜிசி மூலியம் கண்டக்ட் பண்ண நெட்டில் தெரிவு செஞ்சுருக்கணும். இது போன்ற கல்வி தொகுதி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கோம். இது டெம்பரரி போஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு இந்த பதவிக்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து வித்தவுட் நோட்டீஸ் எல்லாம் டெர்மினேட் பண்ணிடுவாங்க அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு நோ ட்ராவலிங் அலவன்ஸ் என்ன செலவன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்றதுக்கு ஒரு ரெஷ்யூம் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஷ்யூம் மாடல் தான் இந்த செட் 5 செட் வந்து ரெடி பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இந்த வேலைவாய்ப்பு. பயோஃபியூல் ரிசர்ச் லெபார்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோ பயாலஜி சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இந்த பதவி பார்த்திங்கன்னா ஒரு காலி பண்ணாங்களே, இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 31,000 ப்ளஸ் 10% வந்து ஹச்ஆர்ஏ உண்டு அப்படி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுடைய பீரியட் 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. பீரியட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மாலிகுலர் பயாலஜி பயோ டெக்னாலஜி ஆர் ஈக்குவலண்ட் வித் மினிமம் 55% வந்து நெட்டு ஐசிஎம்ஆர் ஜேஆர்எஃப் டிபிடி ஜேஆர்எஃப்ன்றதில் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிள்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க டு கேரி அவுட் த ரிசர்ச் ஒர்க் இன் த ஃபீல்ட் ஆஃப் பயோகாலஜி பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக மைக்ரோபயாலஜி டெக்னிக் இதெல்லாம் எக்ஸட்ரா இது போன்ற விஷயங்கள்லாம் ப்ரிப்பரபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் பிரகாரம் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபீல்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்மஸ்ட் அட்டாச்சு கவரிங் அட்டு டீட்டெயில் வந்து சிவியோடு இருக்கணும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் அண்ட் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும், மார்க்ஷீட் முதற்கொண்டும் ஒரிஜினல் அண்ட் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் கேட் ஸ்கோர் கார்டு எடுத்துகிட்டு வரணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும் அந்த தகவல் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவியை வந்து அட்வான்ஸாக வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு காலையில் 25 ஜூலை 2019 அன்றைக்கு நடைபெறும். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோ பயாலஜி CLCII கான்ஃபரன்ஸ் ஹால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் தமிழ்நாடுங்கிற அட்ரஸ் தான் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில் இருந்தால் கான்டெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்கள், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை இல்லாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலை ஒப்பத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.